ஜனநாயகம் இல்லை என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நான் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டது. நான் நினைச்சிருந்தா கோர்ட்டுக்கு போயிருக்கேன், அதுக்கான காலம் இல்லை. எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, என ஓட்டு போட அனுமதிக்கலை, உறுப்பினர் இல்லை அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் விஷயம் வெற்றிபடும், ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படும், அதன் பின்னணியில் நான் எப்பவும் இருப்பேன். நடிகர் சங்கத்தின் உறுப்பினராக நான் எப்பவும் இருப்பேன். அதுதான் முன்னாடி இருந்தே கேட்டுட்டு இருந்தேன். நான் ஆகக்கூடிய சாகுற மாதிரி கேட்கவும் தானே அவங்க என்ன நீக்கிட்டாங்க. காரணம் சும்மா யாருமே எந்த நடிகரும் 12 ரூபாய் கட்டுறதில்லை. இது லைஃப் மெம்பர் நான். இது அதை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் இரட்டிப்பு மகிழ்ச்சியா இருக்கேன். சிறந்த ஒரு ஆட்சி சங்கத்தில் நன்றி. மற்ற விஐபிலாம் வராங்க, அவங்களை பற்றி ஒன்றா இணைஞ்சுன்னா தவறு தவறு. அதாவது தப்பு செஞ்சா இந்த 30 நாள் தண்ணி கொடுத்தானே ஆகணும், தப்பு செஞ்சா வருத்தித்தானே ஆகணும், அதுக்கு இணைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் இது ஒன்றாகணும் ஒன்றாகுறாங்க. செஞ்ச தவறுகள், எக்கச்சக்கமான ஊழல்கள் அதெல்லாம் களையப்பட்டு எல்லாம் ஒன்றும் ஆயிடும். 6 மணிக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இருக்காது, இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. இருந்தாலும் சொல்லணும் இல்லையா, போகையில் கேட்டீங்க நான் ஓட்டு போட அனுமதிக்கப்படல, நான் ஓட்டு போட முடியலங்கிற வருத்தமாக இருக்கு. சங்கத்தில் ஜனநாயகம் இல்லை, 6 மணிக்கு மேல் ஜனநாயகம் வளரும். இல்லை இல்லை, நான் ஐ வாண்ட் டேமேஜ் த டைம் ஆஃப் கோர்ட். சாதாரண விஷயத்துக்கெல்லாம் அமைதியா தேர்தல் நடக்கணும். சொல்ல போனா நான் தேர்தலே நடத்த விட மாட்டேன்னு முன்ன மாதிரி இருந்தா நான் போராட்டம் பண்ணலாம். நல்ல காரியம் நடக்க கீழே அது அவங்களுக்கே அழிவா தான் அமையும். அவங்க தலையிலே அவங்க தீ வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால இதுக்காக நான் ஒன்னும் போராட்டமோ கோர்ட்டுக்கு போக போறது இல்லை. ஸோ நன்றி, வணக்கம்.